அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. ஆரம்ப காலகட்டங்களில் 1963களுக்கு பிறகுதான் அவர் கைகளில் துமிக்கி தூக்குகிறார். அதாவது அவர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் கூசிய முனுசாமி பயன்படுத்திய துமிக்கி தான் அவர் கையிலே முதன் முதலாக கிடைக்கிறது. ஆக இரட்டைக்குழல் துமிக்கி என்பது என்னென்னா, ஒற்றைக்குள் துமிக்கியிலேயே யானையை வேட்டையாடி விடலாம். நெத்தியில் அடித்தோம் ஆனால் அது ஒரு குழல் துமிக்கியே போதும். ஆனால் இரண்டு குழல் துமிக்கி ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், ஒருவேளை ஒரு கோவினத்தம் நோக்கி சென்ற மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் உள்ளிட்ட அங்குதான் அவர்கள் 6 பேரையும் மதம் செய்துவிட்டு ஜீப்புக்குள் கிடந்திருக்கிறது. அந்த இறந்து கிடந்திருக்கிறார்கள். இறந்து கிடந்தபோது போய் பார்த்துருக்கிறார். அதே மைசூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தமிழர்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு மக்கள் ஏதிரிகளாக தமிழகம் நோக்கி வருகிற போது அந்த மக்கள் மடிப்பிச்சையும் தாளிப்பிச்சையும் போய் ஏந்தி நின்றார்கள். ஆனால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களிடத்தில் சொல்லுகிற போது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று தான் ராமபுர காவல் நிலையத்தை தாக்குதல் தொகுக்கிறார்கள். அப்பொழுது ராமபுர காவல் நிலையத்தை தாக்குகிற போது இனி அதிநவீன ரகங்களுக்கு நாம் மாறிதான் ஆக வேண்டும் என்று ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தால் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகிறார்கள். பொதுவாகவே தாக்குதல் என்பது வெளிப்புறமாக ஒரு சட்டை அணிவார்கள். அந்த வெளிப்புறமாக இருக்கிறது பெருசாக இருக்கும், முழங்கால் அளவுக்கு அந்த சட்டை நீண்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மேலே வலது இரண்டு பக்கம் மேலே 2 பைகள் இருக்கும். கீழே அதே சட்டையில் 2 பக்கம் வலது இரண்டு பக்கம் பெரிய பெரிய பைகளாக இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா, இதையெல்லாம் எப்படி இவர் கையாண்டார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா. அது சொன்னால் நகைச்சுவையாக இருக்கும். என்னவென்றால், காவல்துறை சார்ந்தவர் தான். என்ன நடக்கிறது என்றால், அந்த தாக்குதல் தொடுக்கிற போது பெரியவர்களுடைய துமிக்கி வேலை செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், அவர் ஆயுத பூசைக்கு கழுவி தோட்ட மாட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் அதை அடித்து பார்க்கல. ஆனால் அவனுக்கு எதிர்பாராத விதமாக அந்த தாக்குதல் தொடுக்கிறாங்க. தொடுக்கும் பொழுது இவருடைய துமிக்கி வேலை செய்யலை. வேலை செய்யாமல் இருக்கும்போது இவர் என்ன செஞ்சார், 93 ரக துமிக்கிகளை வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் நிறைய இருப்பதாக வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அங்கு போய் பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களிடத்தில் AK-47 ரக துமிக்கி இருப்பதாக சொன்னார்கள். அந்த AK-47 ரக துமிக்கியில் தான் இணைய ஆரம்பித்தது என்றே நான் சொல்கிறேன். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வீரப்பன் வரலாற்றை தொடர்ந்து நமக்கு பதிவு செய்து வரும் முகில் வீரப்பன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இன்றைக்கு வீரப்பன் பயன்படுத்திய துப்பாக்கிகளின் ரகங்கள் குறித்து பேச இருக்கிறோம். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் திரு முகில் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். எஸ், துப்பாக்கிகளோடுவே வளம் வந்தவர் காட்டுக்குள்ளார வீரப்பன். அதை வந்து நிறைய பிக்சர்ஸ், நிறைய புகைப்படங்களை நிறைய பேர் மக்கள் பார்த்துருக்காங்க. அவருடைய வீடியோக்கள்லையும் அவருடைய சகாக்கள் கூட்டாளிகள் எல்லாருமே வந்து துப்பாக்கிகள் வைத்திருந்ததை பார்த்தோம். எங்கேருந்து துப்பாக்கிகள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கோம், எங்கே வாங்கியிருப்பாங்க, இதற்கு எவ்வளோ செலவிட்டிருப்பாங்க, என்ன மாதிரி துப்பாக்கி வகைகளெல்லாம் இவங்க பயன்படுத்துனாங்க அப்படின்னு நேயர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான், என்ன மாதிரி ரகங்கள், எந்த வகையான துப்பாக்கி ரகங்களை வீரப்பன் பயன்படுத்தினார்? ஆரம்ப காலகட்டங்களில் 1963களுக்கு பிறகுதான் அவர் கைகளில் துமிக்கி தூக்குகிறார். அதாவது அவர் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தையார் கூசிய முனுசாமி பயன்படுத்திய துமிக்கி தான் அவர் கையிலே முதன் முதலாக கிடைக்கிறது. பொதுவாகவே செங்கப்பாடி கோவிநத்தத்தில் இருப்பவர்கள், வானாந்தர காடுகளுக்குள் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள், அவர்கள் வேறொரு பகுதிக்கு செல்ல வேண்டுமானால் அவர்கள் அந்த வனப்பகுதியை கடந்து தான் செல்ல வேண்டும். அப்பொழுது பேருந்து போக்குவரத்து விடயங்களோ அல்லது வாகன போக்குவரத்துகளோ எதுவுமே இல்லாத காலகட்டம். நடைப்பயணமாகத்தான் அவர்கள் அந்த கிராமத்தை சுற்றி 3 பக்கம் நடந்து போயிருக்கிறார்கள். தெற்கு பக்கம் பார்ப்போமேயானால் பாலாறு பக்கமாகவும், மேற்கு பக்கம் பார்ப்போமேயானால் மாதேஸ்வரமலை பக்கமாகவும், அல்லது வடபுறம் ஒகனேக்கல் பக்கமாகவும், கிழக்கு பக்கம் காவிரி ஆற்றை கடக்குகிற ஒரு சூழல் தான் அந்த கிராம வடிவமைப்பு இருக்கிறது. அவர்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் வனத்தை தாண்டி தான் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட காரணத்தால், ஆக அனைவருடைய குடும்பத்திலையுமே
சிங்கிள் பேரல் ஒற்றை குழல் துப்பாக்கி என்கிற ஒரு குழல் துமுக்கிகளை கையிலே வைத்திருப்பார்கள். கவர்மெண்ட் பர்மிட்டோட அரசாங்க அப்பொழுதெல்லாம் துமுக்கிகளுக்கு வந்து பெரிய பர்மிட் என்று அரசாணை விடவில்லை. சரி, எங்க கிடைக்கும் அவ்வளோ? அவர்களே தயார் பண்ணி விடுவார்கள். ஓ, துப்பாக்கி தயார் பண்ணுவோம். ஆமாம், பொதுவாகவே கோபிநத்தம் அல்லது செங்கப்பாடியிலே துமுக்கிகள் தயார் பண்ணக்கூடிய பக்குவத்தை வீரப்பனாருக்கு முன்னோர்கள் அங்கே செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு வீடு அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாகவே ஒகனேக்கல் பக்கம் ஒரு கொள்ளுப்பற்றையில் முதனா நிறைய துமுக்கிகளை செய்ததாக பதிவு செய்தார்கள். இடத்துல அந்த வகையில் ஒரு சில ஆண்டு காலம் அவர்கள் ஒற்றை குழல் துமுக்கிகளை வைத்து தான் வேட்டைக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். அதில் பேரல் துப்பாக்கி என்று சொல்லக்கூடிய பேரல் துமுக்கி ஒன்று இருக்கிறது. அது பேரல் துப்பாக்கினா அது எப்படி? அது வந்து என்ன செய்வாங்கன்னா, பால்ட்ரஸ் இருக்குல்ல? ஆமாம், பால்ஸ். ஆமாம், பால்ட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை போட்டு நமாச்சாரம்லாம் போட்டு மருந்து கருமருந்து போட்டு இடித்து அதை அடித்தோம்னா அதை என்ன செய்யணும்னா விசிறும், குண்டுகள் நிறைய திரிச்சு போகும். அதை எதற்காக பயன்படுத்துவார்களே ஆனால் முயல் வேட்டைக்கு அல்லது பறவைகள் வேட்டைக்கு, இந்த மாதிரி சிறிய உயிரினங்களுடைய வேட்டைகளுக்கு தான் அதை பயன்படுத்த முடியும். முதன் முதலாக அப்படித்தான் அவர்கள் அதை பழகியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு குழல் துமுக்கியை அவர்கள் அப்பா கூசே முனுசாமியிடமிருந்து பெற்று அதை அவர் வேட்டைக்கு செல்லுகிற சூழலை உருவாக்கி கொண்டார்கள். அதில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கடத்தி அல்லது மற்ற விலங்குகளை வேட்டையாடியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பெரும் மதிப்பிற்குரிய ஐயா சேவி அவர்கள் அறிமுகமானதற்கு பிறகுதான் இரட்டை குழல் துமுக்கியை அவர் தூக்க நேரிட்டது. கடந்த பேட்டியில் பார்த்த குருநாதர், வீரப்பன் குருநாதர், வீரப்பன் குருநாதர் தான் இரட்டை குழல் துமுக்கியை அவர் கையிலே கொடுத்து வேட்டைக்கு அனுப்பி விடுகிறார். ஆக இரட்டை குழல் துமுக்கி என்பது என்னன்னா, ஒற்றைக்குழல் துமுக்கியிலேயே யானையை வேட்டையாடி விடலாம். நெத்தியில் அடித்தவங்க ஆனால் அது ஒரு குழல் துமுக்கியே போதும். ஆனால் இரண்டு குழல் துமுக்கி ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், ஒருவேளை ஒரு குழல் துமுக்கியிலே யானைகள் தப்பித்து போகிறது, குண்டு அடிபட்டும் தப்பிக்கிறது என்றால் அது தப்பித்து ஓடிவிடாது, எதிர்த்தாக்குதலை தொடங்கும். கடந்த காணொலிகளில் நாம் அதை பதிவிட்டிருக்கிறோம். இப்போ இருகுழல் துமுக்கி என்பது உடனடியாக அடுத்தடுத்து அடித்து விட்டுறலாம். ஆக தன்னுடைய பாதுகாப்புக்காக சேவி அவர்கள் அவருடைய பரம்பரை துமுக்கி, அது வெளிநாட்டு துமுக்கி என்று சொல்வார்கள், அந்த துமுக்கியை வீரப்பனாருடைய கையிலே கொடுத்தார்கள். அதை வைத்து பெருமதிப்பிற்குரிய அன்னார்வர்கள் யானை வேட்டைகளுக்கு புறப்பட்டார்கள். அது காலங்கள் கடந்து போகிற போது இருவருக்கும் ஒரு பகை ஏற்படுகிறது. அந்த பகையில் அந்த இருகுழல் துப்பாக்கியை அவர் திரும்ப பெறுகிறார். மீண்டும் ஒரு குழல் துமுக்கிகளையே வந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகிற போது தான் வேறு வழியில்லை, என்ன செய்வது என்று தீர்மானிக்கிறார். ஆக ஒரு பெரிய படையை உருவாக்க வேண்டும். பொதுவாகவே சந்தனமர காலகட்டங்களில் நிறைய துமுக்கிகளை ஒற்றை குழல் துமுக்கிகளை தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அடுத்து யானை வேட்டைக்கு மாறுகிற போது இருகுழல் துமுக்கிகளை அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். ஆக இப்படித்தான் முதன் முதலாக பேரல் துப்பாக்கியிலே தொடங்கி அடுத்து ஒரு குழல் துமுக்கி இருகுழல் துமுக்கி என்று தன்னுடைய படிநிலையை உயர்த்தி கொண்டே வருகிற சூழல் தான். 31/10/1989 மீனியம் பக்கத்தில் தேவலிங்க சாமி அப்படிங்கிற ஒரு வனத்துறை அதிகாரி, தேவலிங்க சாமியுடைய படை வனத்துறையை சார்ந்தவர்கள் அவர்களை தாக்குகிற போது என்ன செய்கிறது என்றால், மொத்தம் 7 துமுக்கிகளை அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த 7 துமுக்கிகளையுமே கைப்பற்றி விடுகிறார்கள். அவர்களை நிராயுத பணியாக விட்டுவிட்டு, ஏன்னால் தாக்குதல் பெரிய தாக்குதல்கள் நடைபெறாத காலகட்டம். ஏன்னா மீண்டும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தங்கவேலு மாதையன் சம்பவத்திற்கு பிறகும் அல்லது பங்காளிகள் சம்பவத்தின் போதும் ஒரு குழல் துமுக்கியை தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தன்னுடைய படை. அதாவது அவங்களை அச்சுறுத்தி துப்பாக்கியை பெறுறது மட்டும். ஆமாம், பெறுவதுதான் முதன் முதலாக அவர்கள் கையாண்ட யுக்தியை செய்திருக்கிறார்கள். ஆக கர்நாடக வனத்துறையிடமிருந்தான் இருகுழல் துப்பாக்கி அந்த 1989 பிடிங்கியிருக்கிறார். பொதுவாகவே டிஎப்ஓ சீனிவாசன் என்கிற அந்த நபரை வந்து தாக்குகிற போது கூட பெரிய அளவிலான துமுக்கிகளை தன் கையிலே வைத்திருக்கவில்லை, மிதமான துமுக்கிகளை தான் அவர்கள் கையிலே வைத்து தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 9/4/1990 ஒகனைக்கலிலிருந்து குளித்து விட்டு கோபிநத்தம் நோக்கி சென்ற மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் உள்ளிட்ட 6 பேரை வதம் செய்கிற இடம் காவிரி கரை ஓரமாக நடைபெறுகிறது. அங்குதான் முதன் முதலாக என்ன செய்கிறாங்கன்னா, MM-19 அப்படி என்கிற ஒரு கை துப்பாக்கியை கைப்பற்றிருக்கிறார்கள். அங்குதான் அவர்கள் 6 பேரையும் வதம் செய்துவிட்டு ஜீப்புக்குள் கிடந்திருக்கிறது. அந்த இறந்து கிடந்திருக்கிறார்கள். இறந்து கிடந்தபோது போய் பார்த்துருக்கிறார். அதை எடுத்தவர் ஆறுமுகம் என்கிற ஒரு நபர் தான் எடுத்திருக்கிறார். அந்த ஒரு துமுக்கியை எடுத்துக்கொண்டு அவ்வளவு சந்தோஷமாக அதை கைப்பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த துமுக்கியை கடைசி வரை பெருமதிப்பிற்குரிய சிறிய சேத்துக்குழியார் தன்னுடைய இடுப்பிலே வைத்திருந்தார்.
அந்த 9 mm ரக தும்கியை தனது கையிலே வைத்து கடைசி வரை போராடி கொண்டிருந்தார்கள். ஆக MM 9 அப்படிங்கிற 9 ரக துப்பாக்கியை அந்த தினேஷ் வதம் செய்த நிகழ்வு தான் கண்டெடுக்கப்படுகிறது. ஓ, அதாவது வந்து துப்பாக்கிக்காக சில தாக்குதல் சம்பவங்கள், அச்சுறுத்தும் சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆமாம். அதற்கு பிறகு இந்த மாதிரி வதம் செய்யும் போது, நீங்கள் உங்களுடைய வார்த்தைப்படி வந்து அவங்கள கொலை செய்யும் போது அந்த துப்பாக்கியும் கைப்பற்றிக் கொள்வார். ஆமாம், கைப்பற்றி. ஆமாம், அதாவது என்னென்னா அதில் வந்து ஒரு பெரிய குழுவாக வந்து தாக்குகிறார்கள் என்றால், எதிர் தாக்குதலில் சில பேர் வந்து மரணம் உறுகிறார்கள் என்றால் கிட்டத்தில் செல்ல மாட்டார்கள். ஓ, அதுக்கு எடுத்துக்காட்டாக சுரக்காமடு சம்பவங்களை நாம் கோடிட்டு காட்ட முடியும். ம், ஏன்னா அது வந்து ஒரு கல் தொலைவுக்கு அங்கே அந்த பக்கமாக வந்து அந்த மின் இணைப்புகளை கொடுத்து தான் பங்கர் என்கிற ஒரு பெரிய பாக்ஸ் வைத்து அடித்து நொறுக்கினார்கள். ஆக கிட்டத்தில் வந்து பார்க்கறதுக்கான காலச்சூழல் இல்லை. ஏன்னா யார் உயிரோடு இருக்கிறார், யார் இறந்து போயிருக்கிறார் என்பது அவங்களுக்கு தெரியாது. அதில் இறந்தவர்கள் எல்லோருமே பெருமதிப்பிற்குரிய பெரிய ஒரு வீரப்பனாருடைய உறவினர்கள் தான் அதிகமான நபர்களை இறந்து போனார்கள். ஆக அதற்கு பிறகுதான் அவர் வருத்தப்பட்டார் என்பதை நாம் கடந்த காணொலியில் அந்த சம்பவமே இன்ஃபார்மரை கூட்டு வந்து அந்த இடத்துல வழிகடாக்குனது. ஆக அங்கெல்லாம் போய் தும்கிகளை கைப்பற்றும் நோக்கம் இல்லை, எண்ணமும் இல்லை. சரி, 1991-92 தமிழக கர்நாடக காவிரி நதிநீர் கலவரம் உருவாகிற போது மிகப்பெரிய கலவரம் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நான் கருதுகிறேன். நீங்கள் நிறைய அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக மைசூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தமிழர்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு மக்கள் ஏதிலிகளாக தமிழகம் நோக்கி வருகிற போது அந்த மக்கள் மடிப்பிச்சையும் தாலிப்பிச்சையும் போய் ஏந்தி நின்றார்கள். ஆனால் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களிடத்திலே சொல்லுகிற போது நான் பார்த்து கொள்கிறேன் என்று தான் ராமபுரா காவல் நிலையத்தை தாக்குதல் தொடுக்கிறார்கள். அப்பொழுது ராமபுரா காவல் நிலையத்தை தாக்குகிற போது இருகுழல் துப்பாக்கியை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதிலே தான் 6 காவலர்களை அங்கேயே சுட்டு வீழ்த்தி விட்டு வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் உயர் ரக நவீன ரக துமுக்கிகள் கையிலே கிடையாது. ஆக ஒரு சேத்துக்குழியார் கையிலே அந்த ஒரு பிஸ்டல் என்கிற கைத்துப்பாக்கி மட்டுமே இருந்திருக்கிறது. ஆனால் அனைவரும் பயன்படுத்தியது, ஆர்மமாக இருக்கட்டும், கருப்புவாக இருக்கட்டும், அல்லது மற்ற பேபி வீரப்பன், மற்ற எல்லா படை முன்னணி வீரர்களும் பயன்படுத்திய துமிக்கிகள் பொதுவாகவே பெரிய ஒரு முதற்கொண்டு இருகுழல் துப்பாக்கியை தான் அங்கே பயன்படுத்தி அந்த 6 காவலர்களை சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை நாம் கோடிட்டு காட்ட முடியும். ஆக அதற்கு பிறகுதான், இருகுழல் துப்பாக்கிகளுக்கு பிறகுதான் மாற்று வேலையை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் அடிப்பது என்பது இருகுழல்ங்கிறது 2 இதில் போயிடும், முடிஞ்சிடும். திருப்பியும் அதை லோட் பண்ணி மருந்து வச்சு அடித்து திருப்பி எதிரியை தாக்குகிறதுங்கிறது நேரமாயிரும், எதிரி தன்னை வீழ்த்தி விடுவார்கள் என்று கருதிய காரணத்தால் அதைவிட கூடுதலான சரி இனி அதிநவீன ரகங்களுக்கு நாம் மாறிதான் ஆக வேண்டும் என்று ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்ட காரணத்தால் மீண்டும் ஒரு பெரிய தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகிறார்கள். பொதுவாகவே தாக்குதல் என்பது துமுக்கிகளை மட்டுமே எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமல்ல, சரி, அப்பாவி மக்களை அச்சுறுத்துவதும் கொடுமைப்படுத்துவதும் கொலை செய்வதுமாக இருந்த அந்த கர்நாடகத்தினுடைய அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை சார்ந்தவர்களையோ அல்லது காவல்துறையை சார்ந்தவர்களையோ கணக்கில் வைத்து கொண்டு தாக்குதல் தொடுப்பார்கள். அப்படி தாக்குதல் தொடுக்கிற போது அனைவரும் அதில் அந்த சம்பவங்களிலே முடிந்து விட்டார்கள் என்றால் துப்பாக்கிகள் துமுக்கிகள் அனாதைகளாக கிடக்கும். ஆக அப்பொழுது நான் இருக்கும் பொழுது சொல்கிறேன், குறைந்தது ஒரு 18 கிலோ எடையுள்ள தோட்டாக்கள் மட்டுமே வைத்திருப்பார்கள். எப்போதுமே வீரப்பனாருக்கு பார்த்தீர்கள் ஏனால் வயிறில் பெரிய தொப்பை மாதிரி தெரியும். சரி, அது தொப்பை கிடையாது, அவர் 2 சட்டை அணிவாங்க அண்ணா. எப்படின்னா உள்ள ஒரு இறுக்கமான ஒரு சட்டை, அது வந்து அந்த இராணுவ மிடுக்கோடு கூடிய ஒரு சட்டை அணிவார்கள். வெளிப்புறமாக ஒரு சட்டை அணிவார்கள், அந்த வெளிப்புறமாக இருக்கிறது பெருசாக இருக்கும், முழங்கால் அளவுக்கு அந்த சட்டை நீண்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே வலது இடது பக்கம் மேலே 2 பைகள் இருக்கும், கீழே அதே சட்டையில் 2 பக்கம் வலது இடது பக்கம் பெரிய பெரிய பைகளாக இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா அதுதான் தோட்டாக்களை போட்டுக்கொள்வது. சரி, அவருடைய உடம்பில் குறைந்தது வந்து அந்த சட்டையில் மட்டுமே குறைந்தது 1 கிலோ தோட்டாக்கள் நிரப்பி வைத்திருப்பார்கள். அதாவது அதிநவீன ரக துமுக்கியினுடைய தோட்டாக்கள் பதுக்கி வைத்திருப்பார்கள். ஏன்னா இதில் வந்து நாம் அடுத்தடுத்த கனரக துமுக்கிகளோடு பேசுகிற போது நான் அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை சுமந்து கொண்டே தான் பயணிக்கிறது. ஆமாம், எப்போதுமே அது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அப்படி ஆடிட்டே போகும். ஓ, சும்மா வீரப்பனே வச்சுப்பாரா, வீரப்பன் கூட்டாளிகளும் இல்லை? அதை இப்போ பொதுவாகவே வீரப்பனார் அவர்கள் நிறைய தோட்டாக்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். பெருமதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குழியார் அவர்கள் வைத்திருந்த துமிக்கியினுடைய ரகம் வேறு. அதை பற்றி தான் நாம் பிஸ்டலை அப்பொழுது கைப்பற்றினார்கள். அதற்கு பிறகுதான் அதிநவீன ரக துமிக்கிகளுக்கு அவர்கள் மாறுகிறார்கள். 14/8/1992 மீனியத்திற்கு பக்கத்திலே ஆம்புஸ் மலை அந்த தொடர்களுக்கு பக்கத்திலே தான் எஸ்பி ஹரிகிருஷ்ணா சகில் அகமது அந்த வதம் செய்த நிகழ்வு நடந்தது. அங்கே மிகப்பெரிய தாக்குதலை தொடுக்கிறார்கள். அந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட துமுக்கிகள் கூட
இரட்டை குழல் தும்கிகளை தான் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இரட்டை குழல்லேயே கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அதிலே சிதறி அங்கே பிணங்கள் நிறைய கிடந்ததற்கு பிறகு அங்குதான் வந்து சில துமிக்கிகள் 303 என்கிற துமிக்கியை அவர்கள் வந்து கைப்பற்றுகிறார்கள். இந்த துமிக்கியானது 303 ரக துமிக்கியானது என்ன செய்யும்னா 1930களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துமிக்கி 303. ஆமாம், அது 3 கிலோமீட்டர் 3 கல் தொலைவிற்கு நின்று அந்த லென்ஸ் அப்படி தூக்கி விட்டு நிறுத்தி அந்த லென்ஸில் நம்ம பார்த்தோம்னா 3 கிலோமீட்டர் 3 கல் தொலைவுக்கு அப்பாற்பட்டு யாருனாலும் சரியாக துல்லியமாக கணித்து காட்டும். அதை வைத்து குறிபார்த்து சுட்டமே என்றால் அந்த 3 கல் தொலைவுகளுக்கு அங்கிட்டு நிற்கிறவங்க கூட துல்லியமாக வீழ்த்த முடியும். அப்படி ஒரு அது வந்து மேக்சின் என்று சொல்லப்படுகிறது. மேக்சின்னா ஒரு 6 தோட்டாக்கள் நிரப்பி இருக்கும். இந்த 303 ரக துப்பாக்கி என்பது பெல்ஜியம் நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது. பெல்ஜியம் அங்குதான் அது உருவாக்கப்படுகிறது. அது துல்லியமாக 3 கல் தொலை அடிக்கிறோம் என்றால் பொதுவாக இப்போ நான் சொன்னது மாதிரி பெருமதிப்பிற்குரிய போராளியாக இருந்த மேக்கே முருங்கசாமி சுட்டு வீழ்த்தப்பட்ட போது பெருமதிப்பிற்குரிய சிறியவர் பயன்படுத்திய துமிக்கி 303 என்று 303 ரக துப்பாக்கி. அதை நான் கண்கூடாக பார்க்குற போது பார்த்தேன். அதாவது ஒரு ஈடு விட்டாங்க, அந்த ஈடு நெஞ்சாங்குழியில் போன தடம் தெரியலை. ஆனால் பின்பக்கம் பார்த்தோமேனால் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வளைவிற்கு ஓட்டை போட்டு கறி அள்ளிக்கிட்டு போயிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 100 அடியிலிருந்து அவர் சுட்டது. 3 கிலோமீட்டர் அந்த பக்கம் நிற்கிற மனிதர்களை சுடுகிற அந்த துமிக்கி பக்கத்திலிருந்து சுட்டால் என்ன ஆகுது என்பதை அன்றுதான் நான் யோசித்து பார்த்தேன். ஆமாம், அப்படி ஒரு துமிக்கியை சேர்ந்தது. அது உள்ளே மேக்சின் என்பது மேக்சினோடு இருக்கும். அது 6 தோட்டாக்களை நிரப்பியதாக இருக்கும். பொதுவாகவே சிறியவர் அந்த துமிக்கிகளை கையாளுகிற போது ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பார் துமிக்கிகளை. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற போது தோள்பட்டையில் மாட்டிக்கிட்டு போகிற போது என்ன செய்யும்னா அந்த செடி கொடிகள் அல்லது தூசிகள் உள்ளே போயிடும், அந்த குழலுக்குள்ளே போயிடும். அந்த அது என்ன செய்வாங்கன்னா போய் எங்கேயாவது இலைப்பாருகிற இடத்துல அப்படி கலட்டி அதை சுத்தப்படுத்தி அதை கொட்டி ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா தொடச்சி அதுக்குன்னு ஒரு கம்பி வச்சுருப்பாங்க. கம்பி வச்சு நுனியில் வந்து ஒரு வெள்ளை துணி சுற்றி உள்ளே அந்த குழலுக்குள்ளே விட்டு 2 ஆட்டு நல்லா ஆட்டி அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்பாங்க தூசிகள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் அந்த துணி வேறொரு துணியில் தேங்காயை அதை ஊற்றி உள்ளே விட்டு நல்லா எடுத்து அப்படி. ஏன்னா இந்த துமிக்கிகள் கையாளுகிற விதம் ரொம்ப பக்குவமாக பயன்படுத்துவார்கள். அப்படியே அந்த 303 துமிக்கியை எஸ்பி ஹரிகிருஷ்ணா சஹில் அகமது சம்பவத்தின் போது தான் கைப்பற்றப்பட்டதாக என்னிடத்திலே பதிவு செய்தார்கள். அதற்கு பிறகுதான் படிநிலை உயர்கிற போது வேறொரு இன்னொரு உயர்நிலைக்கு போக வேண்டும் என்று கருதி அது சஹில் அகமது ஹரிகிருஷ்ணா என்பது பொதுவாக மக்களை துன்புறுத்தியதற்காகவும் தமிழகத்தினுடைய மக்கள் அங்கே கர்நாடகாவிலே மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான காரணத்தினாலும் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றது. ஆனால் துமிக்கிகள் அப்பொழுது தான் அடித்து முடித்ததற்கு பிறகுதான் அது தேவையாக இருக்கிறது, அதையும் எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் என்று தான் அந்த துமிக்கிகளை அவர்கள் கைப்பற்றினார்கள். இப்படி அடுத்த நிலைக்கு தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எஸ்எல்ஆர் என்கிற நவீன ரக துமிக்கியை அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சம்பவத்தின் அடிப்படையில் பிரச்சனைகளின் அடிப்படையில் துமிக்கிகள் தேவைப்படுகிறது என்றால் எந்த தாக்குதலை முதலில் தொடுப்பது என்பதை தீர்மானிப்பார்கள். இல்லை, நீங்கள் சம்பவத்தின் அடிப்படையிலும் தாக்குதலின் அடிப்படையிலும் மட்டுமே துப்பாக்கி எடுத்ததை மட்டுமே சொல்கிறீங்க, நிறைய பதிவுகள் சொல்கிறீங்க. பணம் கொடுத்து வாங்கினது, துப்பாக்கி வெளியிலேருந்து வாங்கினது, அதை பற்றியான அந்த மாதிரி எங்கேயுமே அவங்க வாங்கலை, துப்பாக்கி வாங்கலை, வெளியில் பணம் கொடுத்து வாங்கலை. இறுதி காலகட்டங்களில் ஒரு AK-47 ரக நவீன ரக துமிக்கியை வாங்கியதாக என்னிடத்திலே பதிவு செய்தார்கள். நான் கோவை மத்திய சிறையில் இருக்கிற போது அந்த தகவல் எனக்கு கிடைத்தது. அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன். AK-47 நான் பிறகு பேசுகிறேன். ஏனென்றால் வருட கணக்கில் வருடங்கள் தோறும் அவர் எந்தெந்த துமிக்கிகள் தன் கைகளுக்கு வந்தது என்பதை நான் பதிவிடுகிற போது, இப்பொழுது நான் ஒவ்வொன்றாக பதிவிடுகிற போது, இப்பொழுது எஸ்எல்ஆர் என்கிற அதிநவீன ரக துமிக்கியை அந்த துமிக்கி வந்து அதுவும் பெல்ஜியத்தினுடைய கண்டுபிடிப்பு தான். எஸ்எல்ஆர் என்பது செல்ஃப் லோடிங் ரைஃபிள். அது என்னன்னா மேக்சின் இருக்கும். இந்த மேக்சினில் வந்து நம்ம தோல்லையும் போட்டுக்கலாம், மேக்சின்குள்ளேயும் இருக்கும், அது ரோல் ஆகிட்டே இருக்கும். இது வந்து தமிழில் நம்ம சொல்ல போனோம்னா பாதுகாப்பான ஒரு துமிக்கி. இது சிதறல் இருக்காது. பொதுவாகவே இந்த எஸ்எல்ஆர் என்பது கடைசி வரை பெருமதிப்பிற்குரிய பெரியவர் வீரப்பனாரிடமும் பேவி வீரப்பனாரிடமும் அதுக்கப்புறம் மேக்கே ரங்கசாமி அவர்களுடைய கைகளிலும் அந்த 3 துமிக்கிகள் இருந்தது. பேவி வீரப்பன் மறைவிற்கு பிறகு அந்த துமிக்கிகளை பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். அவர்கள் அப்பப்பொழுது காட்டை விட்டு வெளியிலே வெளியே விவகாரங்களுக்கு செல்லுகிற போது அந்த துமிக்கியை என்னிடத்திலே கொடுத்து விடுவார்கள். அது பொதுவாகவே 4.300 கிராம் எடையுள்ள ஒரு துமிக்கி. எல்லா துமிக்கிகளுமே அந்த 4 கிலோ என்கிற வகையில் தான் இருக்கும். இந்த எஸ்எல்ஆர் என்பது ரைஃபிள், அதாவது கூடுதலாக இருக்கும். கிட்டத்தட்ட 26 தோட்டாக்கள் நிரப்பக்கூடிய அந்த மேக்சின் அதில் இருக்கும்.
அந்த துமுக்கியை தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் அது பயன்படுத்தினார்கள். பொதுவாகவே அந்த துமுக்கிகள் வந்து இந்தியாவிலும் அதற்கான தொழிற்சாலைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பெல்ஜியம் நாட்டு, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடு, இங்கிலாந்திலும் அதற்கான, இது என்னென்னா பாதுகாப்பு பெட்டக வசதிகளுக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு துமுக்கியாக கண்டுபிடித்தார்கள். அதை கண்டுபிடித்தவர் டியூடன் சைவே என்பவர் தான் அதன் முதன் முதலாக அதை வடிவமைக்கிறார். 24/5/1993 அதிகாலை 7:30 மணி அளவில் மாதேஸ்வரம் மலை, அந்த மலையிலிருந்து கீழே தலைப்பட்டா என்கிற இடத்துல வளைகிற போது அது எஸ்பெண்ட் என்கிற 6வது வளைவில் இருக்கிறது. பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம். இது ரொம்ப அதிரடியான ஒரு விதமான தாக்குதல். அது அவங்க எல்லாருமே வந்து எஸ்டிஎப் என்று சொல்லக்கூடிய, அதிரடிப்படை என்று சொல்லக்கூடிய, அட்டுழியப்படையை சேர்ந்த கர்நாடக படை சார்ந்தவர்கள். அவர்கள் தலப்பெட்டா என்கிற இடத்துல இறங்கி 6வது பெண்டு எஸ்பெண்டில் வருகிற போது தான் அந்த அதிரடி தாக்குதல் நடைபெறுகிறது. அந்த தாக்குதலில் எம்கே உத்தப்பா உட்பட 6 பேரையும் அங்கே வதம் செய்கிறார்கள். அவர்கள் வைத்திருந்த அந்த துமுக்கிகளிலே 3 துமுக்கிகள் எஸ்எல்ஆர் என்கிற நவீன ரக துமுக்கி கைப்பற்றப்படுகிறது. அங்கு தான் முதன் முதலாக எஸ்எல்ஆர். ஒரு கேள்வி இருக்குதெல்லாம், இதையெல்லாம் எப்படி இவர் கையாண்டார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறதல்லவா? அது சொன்னால் நகைச்சுவையாக இருக்கும். என்ன என்றால், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு நபர், அதாவது நான் ஊர் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அவருடைய பெயர் சண்முகம் என்கிற ஒருவர் தான் காட்டிற்குள் வந்து அதை கையாளுகிற தன்மையை பெரும் மதிப்பிற்குரிய பெரியவர் அவர்களிடத்திலே சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ இந்த நவீன ரக துப்பாக்கிகள் எஸ்எல்ஆராக இருக்கட்டும், அதே போல் MM9 இது போன்ற துப்பாக்கிகளை கையாள்வது எப்படின்னு சொல்லி கொடுக்க வெளியிலேருந்து ஒருவர் காட்டுக்கு வந்தார். ஆமாம், காட்டுக்கு வந்து வீரப்பன் உட்பட எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தார். ஆமாம், எல்லாருக்குமே அது கலட்டுகிறது எப்படி, மாற்றுறது எப்படி, கையாளுகிற தன்மை எப்படி, எப்படி தோட்டா ஏற்றுறது, இறக்குறது, பெல்ட், ரெயின் புல்லட் என்று சொல்வார்கள். ட்ரெயின் புல்லட் என்றால் அது ஏறிக்கிட்டே இருக்கும், அடிக்கடிக்கே ஏறிக்கிட்டே இருக்கும். அது எஸ்எல்ஆர்லையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பார்த்தீர்கள், அந்த சண்முகம் எப்படி உதவி செய்ய வந்தார்? அவர் வந்து வீரப்பனார் மீது அபரிமிதமான ஒரு நம்பிக்கையும் நல்லெண்ணமும் கொண்ட ஒரு காவல்துறை சார்ந்தவர் தான். அவர் தான் அதற்கான அந்த பயிற்சியாளர். ஆமாம், இருக்கிறாங்க. நான் விரைவிலேயே அவர்கள் எல்லாம் உங்களுக்கு நான் காட்ட இருக்கிறேன். அவர்கள் தான் அந்த பயிற்சியை அவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து அவர்கள் கற்றுத்த ஒரு முறை தான் அதை கழட்டி மாட்டி பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு முறை நான் இந்த துமுக்கியை பற்றி பேசுகிற போது ஒரு சம்பவத்தை நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. 1998 தோணிமடுவு என்கிற இடத்துல ஆயுத பூசை என்று சொல்லக்கூடிய ஒரு பூஜையை நாங்கள் எல்லோரும் சிறப்பாக கொண்டாடினோம். அன்றைக்கு துமுக்கிகள் அத்தனையும் அக்குச்சுக்காக கழட்டி விடுவோம். சரி, கலட்டி அதை தேங்காணையில் ஊற வச்சு அதை கழுவி வெயில் காய்ச்சலில் வச்சு திருப்பியும் அந்த துமுக்கிகளை வந்து தன்னுடைய நேர்கோட்டை அசம்பிள் பண்ணுறது, பொருத்துறது. ஆமாம், பொருத்தி சரியாக கொண்டு வந்துடுவோம். அப்படி பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அன்னார் வீரப்பனார் அவர்கள் அந்த துமுக்கியை கலட்டி நல்லா சுத்தம் பண்ணி சரியாகத்தான் வைத்திருந்தார். அந்த நான் சொல்லுகிற அந்த தோணி மடுவில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதாவது அட்டூழிய படைக்கும் நமது படைக்கும் ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது. எதிர்பாராத விதமாக ஆள்காட்டிகள் காட்டி கொடுத்த போது, ஆயுத பூசைக்கும் நான் கோடிட்டு காட்டுகிற சம்பவம், ஆயுத பூசைக்கும் அந்த 10வது மாதங்கள், அதாவது 98-10வது மாதங்களுக்கு இடையில் என்ன நடக்கிறது என்றால், அந்த தாக்குதல் தொடுக்கிற போது பெரியவருடைய துமுக்கி வேலை செய்யவில்லை. சரி, காரணம் என்னவென்றால், அவர் ஆயுத பூசைக்கு கழுவி தோட்டா மாட்டினதோடு சரி, அதுக்கப்புறம் அதை அடித்து பார்க்கல. ஆனால் அவனுக்கு எதிர்பாராத விதமாக அந்த தாக்குதல் தொடுக்கிறாங்க. தொடுக்கும் பொழுது இவருடைய துமுக்கி வேலை செய்யலை. வேலை செய்யாமல் இருக்கும்போது இவர் என்ன செஞ்சார், கத்தவும் முடியாது அந்த சண்டையில் வந்து கத்தி சொல்ல முடியாது. ஆக இவருடைய தோட்டா துமுக்கி எடுத்து அடித்து பார்க்குறாரு, இயங்கலை. ஆனால் அந்த யுத்தத்தை படுபயங்கரமாக நடத்தியவர்கள் இருவர், ஒருவர் வந்து சிறியவர் சேத்துக்குழியார் அவர்களும் மேக்கே ரங்கசாமி அவர்களும் தான் அந்த அதிநவீன அந்த தாக்குதலை தொடுத்து அங்கிருந்து தப்பித்து போனார்கள். அந்த தப்பித்தல் நிகழ்ச்சியில் தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சந்திரன் அவர்கள் தப்பித்து வெள்ளித்திருப்பூர் பக்கம் வந்து கொடுக்கிறார். அந்த சம்பவம், இந்த எஸ்எல்ஆர் என்கிற அந்த அதிநவீன அந்த துமுக்கியை அன்று வேலை செய்யவில்லை. அப்பொழுதுதான் அவர் ஒரு விடயத்தை உணர்ந்தார். என்ன என்றால், தோட்டாவை போடாமலேயே நாம் அடிக்கடி துமுக்கிகளை சரிபார்த்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அவரே சொன்னார், என்னென்னா, எப்போதுமே தேங்காய் போட்டு நீங்கள் தடவிட்டீங்கன்னா அப்போ ஒரு தடவை நீங்கள் மேக்சினில் தோட்டா இல்லாமல் அடித்து பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தோட்டா போட்டு ஏற்றணுங்கிற ஒரு பயிற்சியும் அதுக்கப்புறம் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா தினந்தோறும் நாங்கள் துடைப்போம், துமுக்கிகளை தினந்தோறும் துடைக்கிற வேலையைத்தான் நாங்கள் செய்வோம். ஆக அந்த மாதிரி ஒரு துமுக்கி, அதற்கு பிறகு அவரது கைகளே அந்த எம்கே யுத்தப்பா வதம் செய்த நிகழ்வுகளுக்கு அப்புறம் 3 அந்த துமுக்கிகள் கையிலே கிடைக்கிறது. ஆக இப்படி படிநிலையை உயர்த்தி கொண்டே போகிற போது தான் அடுத்து வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் தொடங்குகிறது. அப்பொழுது தான் தமிழ் தேசிய மீட்சி படை காட்டிற்குள் வந்தது. அப்பொழுது புதியவர்கள் நாங்களெல்லாம் போயிருக்கும்போது துமுக்கிகள் தேவைப்படுகிறது. சரி,
அதற்கு முன்னால் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த துமிக்கிகளை பார்த்தோமேயானால் ஒற்றை குழல் இரட்டை குழல் துமிக்கிகள் தான் கையில் இருக்குது. எப்பொழுதுமே கையில் இரண்டு ஒற்றை குழல் துமிக்கிகளை கையிலே வைத்திருப்பார்கள். அது அவசர தேவைகளுக்காக அதை பயன்படுத்தி கொள்வது. இரட்டை குழல் துமிக்கிகளை பேவி வீரப்பன் அவர்கள் கையாண்டதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த துமிக்கிகள் எங்கோ பதுக்கி வைக்கப்பட்டது, அதற்கு பிறகு எடுக்கவில்லை என்று சொன்னார்கள். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலில் தான் பெருமதிப்பிற்குரிய சந்திரன் அவர்கள் உளவு வேளையில் திரிநாட்திரி அதாவது 303 ரக துமிக்கிகளை வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் நிறைய இருப்பதாக வந்து ஒரு தகவலை சொல்லி கொடுக்கிறார். அப்பொழுதுதான் மீட்சி படைக்கும் வருகிறவர்களுக்கும் துமிக்கிகள் தேவைப்படுகிறது என்று கருதியதால் வெள்ளித்திருப்பூர் நிகழ்வு துமிக்கிகளுக்காகவே நடைபெறுகிறது. அந்த துமிக்கிகளை கையாளுகிற தன்மையோடு தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் வீரப்பனார் அவர்களுடைய தலைமையிலே மீட்சி படையினுடைய ஒத்துழைப்போடு வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் தொடங்கப்படுகிறது. அங்கு போய் அந்த காவலர்களை கட்டி போட்டுவிட்டு துமிக்கிகளை தான் எடுத்தார்கள். அந்த துமிக்கிகளை எடுக்கிற போது 303 ரக துமிக்கிக்கும் 410 என்கிற 410 துமிக்கிக்கும் சற்று கொஞ்சம் வேறுபாடு என்னென்னா, திரிநாட்திரி என்று சொல்லக்கூடிய அந்த துமிக்கி 303 மேக்சின் இருக்கும். ஆனால் 410 ரக துமிக்கிக்கு மேக்சின் இருக்காது, அது சிங்கிள் போட்டு அடிக்கிறது. ஒவ்வொரு தோட்டாவை போட்டு தான் அடிக்க முடியும். நான் போன புதியதில் எனக்கு அந்த துமிக்கியை தான் கொடுத்தார்கள். 410 என்று சொல்லக்கூடியது. அது வெள்ளித்திருப்பூரில் 13 துமிக்கிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 13 துமிக்கிகளும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு சில துமிக்கிகள் வேலை செய்யவில்லை. அதே சில இடங்களை நாங்கள் என்ன சொன்னால் புதைச்சிட்டோம், அது தேவைப்படும் போது நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று பதுக்கி வைத்து விட்டோம். புதைக்கிறதுனா நார்மலாகவே புதைச்சிருவீங்களா? இல்லை இல்லை, அப்படி புதைக்க முடியாது, மண் அரிச்சிரும் இல்லை. சரி, அது மரக்கட்டைகளோடு கூடிய இரும்புகளுடன் கூடிய துமிக்கியாக தான் இருக்கும். அதுவும் ஒரு என்னென்னா அதையும் அன்றாடம் தொடைக்கணும். அந்த நெப்பை இழுத்து அடித்து ஒவ்வொரு தோட்டாவை போட்டு அடிக்கணும். ஆனால் அது யுத்தத்திற்கு பெருசாக பயன்படாது. நீங்கள் பார்த்தீர்கள் ஏனால் தமிழ்நாட்டிலேயே நான் பார்த்துருக்கிறேன், காவல்துறையை சேர்ந்த சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த துமிக்கியை வாயிற்காவலியிலே வைத்து கொண்டு நிற்பார்கள். அது நுனியில் வந்து ஒரு கத்தி இருக்கும். ஆமாம், அந்த கத்தி பட்டுச்சுன்னா காயம் வந்துச்சுன்னா அதுக்கான மருந்து அரசு மருத்துவமனைகளில் மட்டுமே கிடைக்கும் என்பார்கள். வேற எங்கே போனாலும் அதை சரி பண்ண முடியாது. ஆனால் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய அந்த தாக்குதல் சம்பவத்திலே 410 ரக அந்த துமிக்கியை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூட கத்தியும் இருந்தது. ஆக அதை பக்குவமாக கலட்டி அந்த கத்தியை யார் கையிலும் பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக செயல்பட்டு பெரியதண்டா வனப்பகுதிகளையே அதை போட்டு புதைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு அதில் கத்தி இல்லை, வெறும் துமிக்கிகள் மட்டுமே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் புதியவர்கள் வருகிற போது பயிற்சியையே அந்த துமிக்கியில் தான் கொடுத்தார்கள். 410 ஆமாம், ஏன்னா அது ஒவ்வொரு தோட்டாவை போட்டு அடிக்கிறது. குறைந்தது ஒரு 3.5 கிலோ தோட்டாக்கள் அங்கே கைப்பற்றப்பட்டது. AK-47 ரக துப்பாக்கி எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரா வீரப்பன்? இல்லை, நாங்கள் இருக்கிற வரை AK-47 ரக துமிக்கி காட்டிற்குள் வரவில்லை. ஆனால் நாங்கள் சிறைப்படுத்தப்பட்டதற்கு பிறகு கோவை மத்திய சிறையிலே நாங்கள் இருக்கிற போது பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களிடத்தில் AK-47 ரக துமிக்கி இருப்பதாக சொன்னார்கள். அந்த AK-47 ரக துமிக்கியில் தான் வினை ஆரம்பித்தது என்றே நான் சொல்லுகிறேன். அந்த எக்ஸ் மிலிட்ரி மேன் என்று முன்னாள் இராணுவத்திலே பணியாற்றிய ஒரு நபர் பாண்டுரங்கன், அது தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தின் சார்பிலே வனத்திற்குள் போகிற போது 1,7,00,000 ரூபாய்க்கு விலக்கி வாங்கியதாக என்பதிலே பதிவு செய்தார்கள். அந்த துமிக்கி கொடுத்த வழக்கிலே பாண்டுரங்கன் எங்கே கூட கோவை மத்திய சிறையிலே இருந்தார்கள். அந்த துமிக்கி AK-47 அப்படிங்கிற அந்த துமிக்கி வந்து பொதுவாகவே சோவியத் ரஷ்யா இந்த நாட்டில் 1942-46 வரை இடைப்பட்ட காலங்களில் தான் அதுக்கு வடிவமைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்டினுடைய லெப்ட் கர்னலாக இருந்த மிக்கேல் கலானிஸ்கோவ் என்பவர் தான் அதில் முதன் முதலாக அதை வடிவமைக்கிறார். ரெண்டு வகையான துமிக்கிகள் இருக்கிறது அதில், AK-47, சில பேர் AK-74 ரக துமிக்கி எல்லாம் இந்த நாட்டிலே பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு துமிக்கி எல்லாம் இந்த உலகத்திலேயே கிடையாது என்று தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை சொன்னவர்கள் கண்டுபிடித்தார்களா என்னவென்று எனக்கு தெரியாது. ஆக AK-47 என்கிற அந்த ரக துமிக்கி வந்து இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று, கையிலே பிடித்து அடிப்பதற்கான தகுதி படைத்த ஒரு துமிக்கி. அது தோள்பட்டையை சற்று பின்னோக்கி இழுத்து இழுத்து அடிப்பதனால் அந்த தோள்பட்டை வலிதாங்கம் இருக்கிற ஒரு சூழல் கருதி மாற்று ஏற்பாடாக அதை பயன்படுத்துகிறார்கள். அதற்கப்புறம் பெல்ட்டு வந்து அது எடுத்துவானால் தோளிலே வைத்து தாங்காமல் கையிலே பிடித்து அடிக்கிற அந்த பக்குவத்தை ரெண்டு துமிக்கிகளாக அதை பயன்படுத்தினார்கள். 1947 அப்பொழுதுதான் அது அறிமுகப்படுத்தப்படுகிறது ரஷ்யாவிலேயே. அதனால தான் அதுக்கு பேர் AK-47 துமிக்கி என்று சொல்லப்படுகிறார். அது கிட்டத்தட்ட ஒரு 3 கல் துளைகள் இருக்கிறவர்களையும் துல்லியமாக அடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த
இன்றைக்கி துமுக்கிகளிலே ஆளுமைத்தன்மை கொண்ட துமுக்கியாகத்தான் அது கருதப்படுகிறது. அதை மிஞ்சுவதற்கு அதற்கு பிறகு நமது தமிழீழத்தினுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய நிறைய துமுக்கிகளை பற்றி நான் பிறகு நான் பேசுவேன். அதை பற்றி அவர்கள் கையாண்ட முறை வேறு, அவர்கள் உற்பத்தி செய்த துமுக்கிகள் வேறு. இந்த ஏகே 47 என்கிற அந்த துமுக்கியை 1947 பிறகு வெளியிட்டார்கள் ரஷ்ய அரசு. அது உலகமெல்லாம் அதற்கு பிறகு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த ஏகே 47 ரக துமுக்கி வீரப்பனார் கையிலே பாண்டுரங்கன் மூலமாகத்தான் கிடைத்தது என்று சொன்னார்கள். அது உண்மையும் கூட. தமிழ் தேசிய மீட்சிப்படை தலைவர் முத்துக்குமார், உங்களுடைய தலைவர், அவர் வந்து வெளியில் போகிற காலகட்டங்களில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்ததாக கூட கடந்த பேட்டிகளில் நீங்கள் பதிவு பண்ண மாதிரி எனக்கு ஒரு நினைவு. அதாவது இலகுரக துமுக்கிகள் இருக்குது, ஸ்டன்கன் என்று சொல்லக்கூடிய மிக உயர் ரக துமுக்கிகளை ஈழத்திலிருந்து இங்கிருந்து ஈழத்திற்கு கொண்டு போகிற போதோ அல்லது ஈழத்திலிருந்து அவருடைய பாதுகாப்புக்கு கொண்டு வருகிற போதோ அந்த துமுக்கிகளை எடுத்து கொண்டு வந்து பெரியவர் இடத்துல பயிற்சி கொடுத்து இதையும் நீங்கள் பிடித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அது பொதுவாகவே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே மாதிரி MM-18 என்கிற ரைஃபிள் ஒன்று இருக்குது, அது கை துமுக்கியது. அதற்கு பிறகு அந்த MM-9 ரக துமுக்கியை வந்து அதை வாங்கி முத்துக்குமார் வைத்து கொண்டு MM-18 ரக அந்த நவீன ரக கை துப்பாக்கி என்கிற துமுக்கியை சிறியவர் இடத்திலே கொடுத்து விட்டார்கள். அதை ரொம்ப அவர் பாதுகாப்பாக வைத்தார்கள். இதில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலின் போது கையெறி குண்டுகளையும் கைப்பற்றினார்கள். அதில் கையெறி குண்டுகளை கிட்டத்தட்ட 3 கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டது. அதில் ஒரு வகையான கையெறி குண்டு அண்ணன் சிறியவர் சேத்துக்குழியார் இடத்திலே எப்பொழுதும் இடுப்பிலே இருக்கும். அடுத்து ரெண்டாவது அண்ணார் பெரியவர் இடத்துல இருந்தது, அவர் ஆனால் அவர் பைக்கில் போட்டு வச்சிருப்பார், இடுப்பில் சொருகியிருக்க மாட்டார். மூன்றாவது அண்ணன் முத்துக்குமாரிடம் இருக்கும். முத்துக்குமார் சென்றதற்கு பிறகு தமிழ் தேசிய மீட்சிப்படையின் பெரும்போராளியான சத்தியமூர்த்தியிடம் இருக்கும். சத்தியமூர்த்தி இல்லை என்றால் என்னிடத்திலே கொடுத்து விடுவார், நான் இடுப்பில் அதை சொருகிக் கொள்வேன். ஆக இப்படித்தான் அந்த சம்பவம் நடைபெற்றது. அதற்கு பிறகு AK-47 ரக துமுக்கி கொடுத்ததற்கு பிறகு அந்த வழக்கிலே தான் அந்த பாண்டுரங்கன், வல்லம், அறிவழகன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் இங்கு தான் பிரச்சனை தொடங்குகிறது என்று நான் முன்பே கூறினேன். இந்த பாண்டுரங்கனின் மூலமாகத்தான் அடுத்த ஒரு ஆயுதங்களுக்கு நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பெரியவர் நினைத்த காரணத்தால் பாண்டுரங்கனின் மூலமாகத்தான் அந்த கையெறி குண்டுகளை தயார் பண்ணுகிற ஒரு சூழலை உருவாக்கும் பொழுதுதான் இறுதி காட்ட காட்சிகள் நடைபெற்றதாக நான் அறிந்தேன். அது பிறகு நாம் நேரடியாக அங்கே அந்த இடங்களிலே போய் தான் நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனால் உண்மையை இந்த உலகத்திற்கு உணர்த்த வேண்டும், பொய்யர் கூட்டத்தை நாம் தோலுரிக்க வேண்டும், அதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஆகையால் இப்படித்தான் துமுக்கிகளை பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் பாண்டுரங்கன் அவர்கள் அந்த AK-47 ரக துமுக்கியை கலட்டி மாட்டுவதிலே மிகச்சிறந்த வல்லுநர். அவர் அதை பெரியவரிடத்திலே கலட்டி மாட்டி அதுவும் சரியாக சில இடங்களில் வேலை செய்யவில்லை என்று கூட தகவல் வந்தது. அதற்கு பிறகு பாண்டுரங்கன் வந்து அதை சரி செய்து கொடுத்து விட்டு வந்ததாகவும் சொன்னார்கள். அதற்கு பிறகு சிறைக்கு வந்ததற்கு பிறகு அந்த துமுக்கிகளை அவர்கள் கையாண்டார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் 2003 நாகப்பா அழைத்து செல்கிற சம்பவங்களின் போது கூட SLR என்கிற அந்த ரக துமுக்கிகளை தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் பயன்படுத்தியதாக சொன்னார்கள். அந்த இடத்திலே AK-47 ரக துமுக்கிகளை கையாளவில்லை. ஆக அந்த துமுக்கி ஏதோ வேலை செய்யவில்லை என்று பிறகு நான் தெரிந்து கொண்டேன். ஆனால் முத்துக்குமார் அவர்கள் கூட சொன்னார்கள், சிறைக்குள்ளே இருக்கிற போது பாண்டுரங்கனிடம் கூப்பிட்டே சொன்னார்கள், எதற்கு வேலை இல்லாத துமுக்கிகளையும் நீங்கள் கொண்டே கொடுத்தீர்கள், காசு வேண்டும் என்றால் நீங்கள் எங்களிடத்திலே கேட்டிருக்க வேண்டியதானே, தேவையில்லாமல் 600,000 அதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று கடிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு வல்லம் அறிவழகன் கூட அந்த பிரச்சனையிலே கொஞ்சம் முரண்பாடு ஏற்பட்டது. அங்குதான் சிறைக்குள்ளேயே தமிழ் தேசிய மீட்சிப்படைக்கும் தமிழ்நாடு விடுதலை இயக்கத்திற்கும் கூட முரண்பாடு ஏற்பட்டதாக நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு நபரை ஒரு காட்டுக்குள், வானாந்திர காடுகளுக்குள் ஒரு களத்திலே நிற்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்பிக்கையோடு செயல்பட வைக்க வேண்டும், அதை இங்கே நடைபெறவில்லை. அதிலே தான் சில முரண்பாடுகள், கோபதாபங்கள் ஏற்பட்டது என்று நான் ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படித்தான் பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் பேரல் என்கிற அந்த சிங்கிள் பேரல் என்கிற துமுக்கிகளிலிருந்து ஆரம்பித்து அதிநவீன ரக AK-47 ரக துமுக்கி கையாண்டது வரை ஒவ்வொரு சம்பவங்களை நடத்தி 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 தான் துமுக்கிகளை கைப்பற்றினார்கள். அந்த துமுக்கிகள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் படிப்பினையாக அமைந்தது. ஆக தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கடைசி வரை அவர் கையிலே இருந்தது SLR என்கிற அந்த அதிநவீன ரக துமுக்கி தான் கையிலே இருந்தது, அதுதான் அவரை பாதுகாத்தது என்று நான்
சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ துப்பாக்கிகள் காட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, பயணித்திருந்தாங்க, கடைசி வரைக்கும் எவ்வளோ துப்பாக்கிகளை வச்சுருந்திருப்பாங்க? இல்லை, பொதுவாகவே ஆட்கள் இருப்பதற்கு தகுந்தபோல் தான் துமிக்கிகள் அங்கே கையாளப்படும். ஆரம்ப நிலையில் நான் சொன்னேன், அதாவது ராமபுரா காவல் நிலைய தாக்குதலின் போது 20 இருகுழல் துமிக்கிகளை கையாண்டார்கள் என்று நான் பதிவிட்டேன். ஆனால் நாங்கள் போகிற போது 14 பேர் இருந்தோமேனால் எஸ்எல்ஆர் 303, 410, ஒரே ஒரு சிங்கிள் பேரல், MM90, MM18 என்கிற அந்த கைத்துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் போன்றவை தொடர்ச்சியாக, அது எத்தனை பேர் பயணிக்கிறோமோ அவர்களுக்கு ஏற்றார் போல் கையிலே கொடுத்து விடுவார்கள். பொதுவாகவே இப்போ நாம் சொல்ல போனோம்னா, பேவி வீரப்பன் வந்து வீழ்ந்தபோது எஸ்எல்ஆர் என்கிற நவீன ரக துமுக்கி அவன் எடுத்துக்கொண்டு செல்வதுனா அதற்கு பிறகு அதை பறித்து விடுகிறார்கள். அதிலே அவனிடம் கொடுத்தது இரட்டைக்குழல் துமுக்கியை தான் கொடுத்தார்கள். உன்னுடைய பாதுகாப்புக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்து விடுறான். அந்த இருகுழல் துமுக்கியிலே தான் வந்து அந்த கந்தவேல் என்பவர் அந்த பேவி வீரப்பனை சுட்டு வீழ்த்துகிறார். ஏன்னா கந்தவேலுக்கு எஸ்எல்ஆர் என்கிற அதிநவீனராக துமுக்கிகளை கையாளுவதில் எந்த பயிற்சியும் இல்லாதவர். அதே மாதிரி மேக்கம் ரங்கசாமி உயிருடன் இருந்த காலத்தில் எஸ்எல்ஆர் தான் கையிலே வைத்திருப்பார். வேட்டைக்கு போகிற, ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் வேட்டைக்கு போகும்போது கூட எஸ்எல்ஆர் வச்சுருந்து, எஸ்எல்ஆரை நான் வச்சுக்கிட்டு சிங்கிள் பேரலாக அவர் வச்சுருந்தார் வேட்டைக்கு போகும்போது. ஆக காட்டிற்குள் 3 எஸ்எல்ஆர் துமுக்கிகள் கையிலே இருந்தது. 410 ரக துப்பாக்கிகள், 11 மேற்பட்டது இருந்தது. 303 என்று சொல்லக்கூடிய 303 ரக துமுக்கி ஒன்று இருந்தது. MM9, MM18 போன்ற கைத்துப்பாக்கிகள் துமுக்கிகள் இருந்தது. கையெறி குண்டுகள் 2 இருந்தது. தோட்டாக்கள் குறைந்தது ஒவ்வொரு துமுக்கிக்கும் கிட்டத்தட்ட 4 கிலோ எடையுள்ள தோட்டாக்கள் கையில் எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள். அதே மாதிரி சிறிய வரவர்கள் தோட்டாக்களை பயன்படுத்துவது ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அவர் தோட்டா வைத்திருப்பதே தெரியாது, ஆனால் இடுப்பிலே வைத்திருப்பார் எல்லா தோட்டாக்களையும். அந்த 303 துமுக்கிகளுடைய தோட்டாக்கள் அனைத்தும் இடுப்பிலே வைத்திருப்பார். பெரியவர் போல பெருசாக வைத்துக்கொள்ள முடியும். ஒரு கட்டத்திலே சேத்துக்குழியாரும் அந்த மாதிரி வைத்திருந்தது. அது பெரிய சுமையாக இருந்தது போது களத்தில் சந்திக்கிற போது களத்திலே அது இடைஞ்சலாக இருந்ததால் அதையெல்லாம் எடுத்துவிட்டு தேவையான அளவுக்கு மட்டுமே தோட்டாக்களை தன்னுடைய உடம்பின் முழுவதும் அவர் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். பொதுவாகவே இந்த தோட்டாக்களை காய வைப்பது அழகாக இருக்கும். எப்படி என்றால், நாங்கள் பயன்படுத்துகிற ஈயத்தட்டு இருக்குல்ல, அந்த ஈயத்தட்டில் என்ன செய்வாங்கன்னா அழகாக தொடச்சிட்டு அதில் வந்து லேசாக தேங்காய் போட்டு அப்படியே தொடச்சிட்டு அந்த தட்டு, அந்த ஈயத்தட்டில் வெயிலில் காய வைப்போம். காய வச்சு அதை பக்குவமாக எடுத்துக்குவோம். அதை ரொம்ப அதிகமான சூடு ஏறிடக்கூடாது. அழகாக அதை என்ன செய்வாங்கன்னா எடுத்து ஒரு ஒரு நெகிழி உரைக்கில் போட்டு அப்படியே சுற்றி வச்சுருப்பாங்க. பொதுவாகவே பெரியவர் வந்து ரெண்டு பக்கமும் நிறைய தோட்டாக்களை அப்படி நெகிழி உரைக்கிலே தான் வைத்திருப்பார்கள். சிறியவர் அவர்களும் அதே மாதிரி தான் நெகிழி உரைக்கில் வைத்திருப்பார்கள். தேவையான அவ்வளவு அதை எடுத்து சரி செய்து கொள்வார்கள். மேக்கியம் ரங்கசாமியின் போது பயன்படுத்தப்பட்ட ஒரு தோட்டாவை அதை கண்டுபிடித்து எடுத்தார்கள். ஆனால் நுனை வந்து மழுங்கி விட்டது, கல்லிலே அடித்ததால் நுனை மழுங்கி விட்டதால் அந்த தோட்டாவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே போட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு தோட்டா குறைந்ததற்கு பிறகு மேக்சினில் திருப்பி ஒரு புது தோட்டாவை ஏற்ற வேண்டும். உடனே தன் பைக்கில் இருந்த ஒரு தோட்டாவை எடுத்து அதை ஏற்றி எப்போதுமே 6 தோட்டாக்கள் நிரப்பி தயார் நிலைப்படுத்தி வச்சிருப்பார். இப்படித்தான் அவர்கள் துமுக்கிகளை கையாண்ட விதம் என்று நான் சொல்ல கூட. இப்போ ஏதாவது துப்பாக்கி வச்சுருக்கீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, அதாவது அறிவாயுதமே ஆயுதமாக நிற்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி, கடைசியாக விஜயகுமார் ஐபிஎஸ்ஸால் வீரப்பன் கொல்லப்பட்டார்னு காட்டப்பட்ட காட்சிகளின் பின்னாடி வீரப்பனுடைய துப்பாக்கிகள், கூட்டாளிகளுடைய துப்பாக்கிகள்னு அரசாங்கம் கணக்கு காட்டினாங்களா, அதெல்லாம் பார்த்தீங்களா? எனக்கு இதுவரை தெரியலை. தோட்டாக்களை கணக்கு காட்டியதாக நான் அறியவில்லை. காட்டியிருப்பார்கள் என்று தான் கருதுகிறேன், குறைவான அளவிற்கு காட்டியிருப்பார்கள். சரி, நிறைய விஷயங்கள். வீரப்பன் காட்டில் பயணிக்கும் போது அவர் பயன்படுத்திய துப்பாக்கிகளின் ரகங்கள் என்ன மாதிரி இருந்தது, அதே போல் அந்த துப்பாக்கிகள்லாம் எங்கேருந்து வந்துச்சு, பணம் கொடுத்து வாங்கினாரா, இல்லை அவர் எந்த முறையில் துப்பாக்கி உள்ளே வந்தது, யார் அவருக்கு துப்பாக்கி கொடுத்தார்கள் அப்படின்ற ஒரு தகவலை மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சோம். நிறைய தகவல்களை சொன்னீங்க, நிறைய நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த தகவல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு முகில் சார். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு வீரப்பனின் வரலாற்று நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.